करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिः श्रियम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय सन्दर्शयन् निरवीतपुराणरत्नम् तस्मै नमो मो मुनिवराय पराशराय ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூத்தி ஒன்னு பாரிஜாத்த அபகரணம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே தேவேந்திரன் துவாரகைக்கு வந்து எம்பெருமான் கண்ணனிடத்தில் ஷரணடைந்தான் என்பதை பார்த்தோம் எதற்காக இதை செய்தான் என்றால் நரகாசுரனால் தேவர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு மிகவும் ஜாஸ்தியாக இருந்தது எம்பெருமான் நாராயணன் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவருக்கு பிள்ளையாக தோன்றினதனால் நரகாசுரனுடைய சக்திக்கு ஈடு கொடுத்து எதிர்த்து போரிட முடியல தேவர்களால அதனால எம்பெருமானையே ஆசிரயிச்சு இந்த நரக்கனை வதம் செய்யணும் என்று பிரார்த்தித்தான் தேவேந்திரன் எம்பெருமானும் ஆச்ரிதனுக்கு இறங்கி உடனே கருடன் மேல ஏறி தேவி சகிதமாக நரகாசுரனுடைய ராஜதானியான பிராக் ஜோதிஷபுரத்துக்கு போய் சேர்ந்தார் அங்க அனாயாசமா நரகாசுரனை ஜெயித்து அன்றைய தினம் எல்லோருக்கும் சுப தினமாக அமைய வேண்டும் என்ற சங்கல்பத்தையும் செய்து நரகன் வதம் செய்யப்பட்ட அந்த தினத்தில் பிம்மால வேளையில வெந்நீரில குளித்தால் கங்கா ஸ்நான புண்ணியம் ஏற்படும் என்பதையும் ஏற்படுத்தி வைத்தான் எம்பெருவான் இதெல்லாம் ஆன பிறகு நரகாசுரன் தேவர்களிடத்திலிருந்து அபகரித்து சென்ற சில விஷயங்களை எல்லாம் மீட்டு கொண்டான் எம்பெருமான் அதிதீ தேவியினுடைய குண்டலங்கள் தேவர்களினுடைய தாயாரான அதிதீ தேவியினுடைய குண்டலங்கள் அதிலிருந்து அமிர்தம் சொட்டுமாம் அந்த குண்டலங்களை நரகன் அபகரித்து வச்சிருந்தான் அதையடுத்து மீட்டார் எம்பெருமான் வருணனுடைய சத்திரம் கொடையை மீட்டார் சுவர்ணமயமான ஒரு பர்வத்தம் சொர்க்கலோகத்தைச் சேர்ந்தது அதையும் மீட்டார் இதையெல்லாம் மீட்டு கொண்டு தேவலோகத்துக்கு போய் திருப்பி கொடுக்கணும் என்று நினைத்து கருடனிடத்தில் ஆணையை தெரிவித்தார் ஸ்வர்கலோகத்துக்கு பறந்து செல்ல வேண்டும் என்று சத்யபாமா தேவி சகிதமாகவே ஸ்வர்கத்துக்கு சென்றான் எம்பெருமான் ஸ்வர்கத்தினுடைய துவாரத்தை அடைஞ்சவுடனே எம்பெருமான் தன்னுடைய சங்கத்தை எடுத்து கூவினானாம் இந்த சங்கநாதமானது தன்னுடைய வரவை தேவர்களுக்கு தெரிவிக்கணும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம் அது ரொம்ப மதுரமான துவனியாக இருந்துதான் தேவர்களுக்கு காதுல தேன் மாதிரி வந்தது வெற்றி ஒலி அது கண்ணனுடைய சங்கம் பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி அப்படிங்கிறது எல்லோருக்கும் நன்னா தெரியும் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியும் சுலபமாக இந்த பாஞ்சஜன்யம் இப்பொழுது வெற்றி முழக்கத்தை கொடுக்கிறது என்று தெரிஞ்சவுடனே தேவர்கள் எல்லாம் பூர்ண கும்பத்தை எடுத்துக்கொண்டு அர்க்யத்துக்கு ஜலத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனை வாசலிலேர்ந்து வந்து வரவேற்பின் உள்ளே சென்றார்கள் கண்ணன் நேர அதிதி தேவியினுடைய மாளிகைக்கு சென்றாராம் அற்புதமான வெள்ளை நிற பவனம் என்று வர்ணிக்கிறார் இந்த இடத்துல மகரிஷி காரணம் என்னன்னா அதிதி தேவி மிகவும் தூய்மையானவள் பக்தி உடையவள் சத்வகுணம் உடையவள் அப்பேற்பட்ட சாத்விகை இருக்கும் பவனமும் சுவ வர்ணமாக இருந்தது அப்படிங்கிறத்தை காண்பிப்பதற்காக அதிதி தேவியினுடைய பவனத்தை பத்தி சொல்லி அந்த பவனத்துக்குள்ளே சென்றான் எம்பெருமான் என்று சொன்னார் அவளுடைய குண்டலங்களை திருப்பி கொடுத்தான் அவளிடத்துல அப்படி கொடுத்த உடனே அதித்தி தேவி அற்புதமாக ஸ்துதி பாடினாளாம் எம்பெருமானே உம்முடைய மேன்மையை என்னன்னு சொல்றது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லோத்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நீர் சங்க சக்கர கதாதாரியாய் இருக்கக்கூடிய நீர் ஜகத் சுவாமி ஆவீர் நமஸ்தே சக்கரஹஸ்தாய ஷார்கஹஸ்தாய தே நமஹா நந்தஹஸ்தாய தே விஷ்ணு சங்கஹஸ்தாய தே நமஹா என்றெல்லாம் பல வகைகளில் ஸ்தோத்திரம் செய்தார் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது தன் வாழ்க்கையில நடந்த வரலாறையும் சொல்லி ஸ்தோத்திரம் செய்கிறாள் எம்பெருமானே உன்னை வேண்டி சில காலத்துக்கு முன்னாடி அடியேன் பயோவிரதம் செய்திருந்தேன் பிள்ளை பேறு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீரும் அந்த விரதத்துக்கு இறங்கி காட்சியளித்தீர் அப்பொழுது உம்முடைய மேன்மையை அறிந்து கொண்டு உம்மிடத்தில் கேட்கத்தக்க மோக்ஷத்தை கேட்காமல் பிள்ளை பேறு வேண்டும் என்று கேட்டுவிட்டேனே அப்பொழுது இந்த அறிவிலிக்கு எட்டவில்லையே உம்மிடத்தில் உம்மையே கேட்க வேண்டும் மோக்ஷத்தை கேட்க வேண்டும் என்பது கேட்க தெரியல உம்ம மாதிரி ஒரு பிள்ளை வேண்டும்னு கேட்டேன் என்ன மாதிரி பிள்ளை எல்லாம் கிடையாதுமா நானே பிள்ளையாக வருகிறேன் என்று சொல்லி வாமனனாக அவதரித்தேன் அப்பேற்பட்ட அவதாரத்திலேயாவது தன் பிள்ளை என்று நினைக்காமல் உம்மை வணங்கி வழிபட்டு மோட்சத்தை கேட்கணும் என்பது தெரியலையே அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டாலாம் மேல சொல்றா இப்படி மனசுல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா உன்னுடைய தான் எம்பெருவானே என்று சொன்னாளாம் இதை கேட்டு மாய கண்ணன் சிரித்தான் ஏன்னா இவ்வளவு ஞானத்தோட பேசக்கூடிய இவளை திருப்பியும் மோகிச்சு மாயையை காண்பிச்சு மரக்கடிக்க போகிறான் சில நொடிகளில் எப்படி செய்தானதை அப்படின்னு கேட்டா அதித்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே கண்ணன் சொன்னா அம்மா எங்களுடைய தாய் நீங்கள் வாமனாக உம்முடைய புத்திரனாக வந்தேன் உபேந்திரனாக உம்முடைய புத்திரனாக வந்தேன் ஒரு அம்மாவிடத்தில் பிள்ளை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதே பெருமை அடியனை ஆசீர்வதிக்கணும்னு விழுந்துட்டாரு விழுந்துட்டாரம்பெருவான் அவ்வளவுதான் இந்த மாயைக்கு விட்டா அதித்தி தேவி இப்படி அழகாக சொன்னத்தை கேட்கிற பிள்ளையாக கால்ல விழறானே இவன் அப்படின்னு சொல்லி தீர்காயிசா இருப்பாய் கீர்த்திமானாய் இருப்பாய் சுரர்கள் அசுரர்கள் யாராலையும் ஆசீர்வாதங்களை அடுக்க ஆரம்பிச்சுட்டான் இவன் கிட்டக்க சுவாமின்னு நினைச்சு மோட்சத்தை கேட்கணும்னு இப்பயும் தோணல மாயினால மோகிச்சு வச்சுட்டான் அதுக்கு ஒரு காரணம் உண்டு உரிய காலத்திலேதான் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ எது பிராப்தமோ அது கிடைக்கும் அதற்காக இப்படி அதிதி தேவியை வணங்கினான் சத்தியபாமா தேவியும் வணங்கினாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் எல்லோரும் அப்போ அந்த இடத்துக்கு சச்சி தேவி வந்தாளாம் யாரு இந்திரனுடைய மனைவி இந்திராயினி சச்சி சசிதேவி அந்த சசிதேவிக்கு பின்னாடி ஒரு வேலைக்காரன் வரா அவன் கையில அத்தமான பாரிஜாத்த புஷ்ப சரம் இருக்கு அத சசிதேவி கிட்ட கொடுத்தானா சச்சி தேவி அந்த புஷ்பத்தை எடுத்து தானே தலையில சூட்டிருந்தா பக்கத்துல நிக்கிறா சத்தியபாமா அவளுக்கு ஒரு புஷ்பம் கொடுக்கணும் அல்லது ஒரு முழம்பூ இருந்தா அத பெண்களுக்கு கொடுத்தா அதுலேருந்து ஒரு பாகத்தை துண்டிச்சு பக்கத்துல இருக்கிற பெண்மணிக்கு கொடுப்பா அதுதான் வழக்கம் ஆனா சசிதேவி அப்படி செய்யலையாம் தானே தரிச்சுண்டாளாம் எல்லாத்தையும் என்ன காரணம்னு மகரிஷி சொல்றார் சசீச்ச சத்யபாமாயை பாரிஜா புஷ்பகம் நததௌ ந ததௌ மனுஷா ஸ்வயம் புஷ்ப இரலங்கிருத்தா இந்த சத்யபாமை என்பவள் ஒரு மனுஷி தானே பிறவிதானே இவளுக்கு போய் என்னத்த தேவலோக புஷ்பத்தை கொடுக்கிறது தேவலோக புஷ்பத்துக்கு இவள் அருகத்தை அற்றவள் உரியவள் அல்ல என்று நினைச்சு சச்சி தேவி போட அந்த புஷ்பத்தை தானே சூடி கொண்டாள் இத பொருட்படுத்தல அந்த சமயத்துல சத்யபாமாதேவி சரி ஏதோ பண்றா அப்படின்னு நினைச்சிட்டா திருப்பி எல்லோரும் இந்திரனுடைய பவனத்துக்கு போனார்கள் அங்க இந்திரன் இன்னும் கொண்டாடினான் பெருமானே உம்மாலதான் இந்த வெற்றி கிட்டித்து என்றெல்லாம் கொண்டாடினான் அப்புறம் சரி இப்பொழுது நான் துவாரகைக்கு கிளம்புறேன்னு எம்பெருமான் சொன்ன உடனே அவசியம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிளம்பலாம் அப்படின்னு தேவேந்திரனும் ஒத்துண்டான் சத்யபாமாதேவி சசிதேவி கிட்டக்க சொல்லிண்டா அப்பொழுது பெண்கள் வெத்தல பாக்கு கொடுப்பாளே அப்படி வெத்தல பாக்கு கொடுக்கும் பொழுது இந்த பாரிஜாத்த புஷ்பத்தை இவள் கொடுப்பாளாக்கும்னு எதிர்பார்த்தா சத்யபாமாதேவி அந்த பாரிஜாத்த புஷ்பம் அவளுடைய தோட்டத்திலேயே வளர்றது அங்கே இருந்து ரெண்டு புஷ்பத்தை பறிச்சு வச்சிருந்தா கூட ஆச்சு ஆனா சசிதேவி அங்கே மாத்தளிய கூட்டு அவர்களுடைய தேரோட்டிய கூட்டு இங்கே போய் பூலோகத்திலிருந்து ஒரு முழம் புஷ்பம் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி அவன் உடனே போய் புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து அந்த பூலோகத்துல கிடைச்ச புஷ்பத்தில இருந்து ஒரு முழத்தை வச்சு வெத்தலை பாக்குல கொடுத்தா சத்யபாமாஜி இப்படி வேணும்ட்டு இவளை மனுஷின்னு நினைச்சி தங்களுக்கு இவள் சரிசமமானவள் அல்ல அப்படிங்கறத காண்பிக்கும்படியாக கான்ஸ்பீக்வஸா நடந்துட்டா சசிதேவி இதுல தேவிக்கு ரொம்பவும் வருத்தம் கோபம் அந்த கோபத்தோடையே கிளம்பினாலாம் கிளம்பி தேர்ல போயிட்டு இருக்கா ரொம்ப கடுப்போட கோபத்தோட இருக்கா தேவி வழியில பார்த்தா அத்தமான நந்தனம் அப்படிங்கிற வனம் உபவனம் தேவேந்திரனுடைய தோட்டம் ஆச்சரியமா இருக்கு அந்த தோட்டத்துல பார்த்தா ஜொலிக்கிறது ஒரு மரம் அது என்ன மரம் பாரிஜாத்த மரம் இந்த பாரிஜாத்த புஷ்பத்தை சசிதேவி மறுத்தாலே அந்த புஷ்பத்தை தரிக்கக்கூடிய மரமானது இத பார்த்த உடனே சித்தியபாமாதேவியினுடைய கோபம் இன்னும் அதிகரிச்சு கண்ணனை பார்த்து சொன்னாலாம் வேணுன்ட்டு என்ன அவமதிச்ச இந்த சசிதேவியினுடைய உபவனத்துல தோட்டத்துல இந்த மரம் இருக்கிறது சரியா அப்படி என்ன நான் உரியவளாக இல்லாம போயிட்டேன் இந்த புஷ்பத்தை தரிக்க இந்த புஷ்பம் என்னுடைய தோட்டத்துல துவாரகையில எனக்கு வேணும் சுவாமி இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னுட்டா சத்யபாமாதேவி கண்ணனுக்கு ஒரு நிமிஷம் தகச்சு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல மேல சொல்றாளா சத்தியமாமா நான் தான் உமக்கு ரொம்பவும் பிரியமானவள் அப்படின்னு நீர் அடிக்கடி சொல்லுவீர் ஜாம்பவதி ருக்மிணி எல்லார காட்டிலும் என் மேல அதிசயமான பிர பிரியம் வச்சுருக்கீர் என்றெல்லாம் சொல்லுவது நிஜமானால் இப்பொழுதே அந்த பாரிஜாத மரம் எனக்கு வேணும் அப்படின்னு விட்டான் கண்ணன் இப்படி சொல்லுவாராம் சிரிச்சுண்டார் மனசுக்குள்ள நான் சத்தியவாச்சன் தான் சொன்னது சொன்னதுதான் சொல்லியிருக்கேன்மா உங்ககிட்ட இப்ப என்ன வேணும் இதுதானே வேணும் சரி வா அபரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கருடனை விட்டு அந்த பாரிஜாத்த மரத்தை எழுதி விட சொல்லிட்டார் கருடன் பாரிஜாத்தத்தை தன்னுடைய ரக்கைக்குள்ள வச்சுண்டாராம் ரக்கைக்குள்ள வச்சுக்க முடியுமோ ஒரு பக்ஷியினுடைய ரக்கைக்குள்ள ஒரு மரத்தை வச்சுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டா ஏன் முடியாது இந்த பக்ஷி சாதாரண பட்சியா இல்ல வேதாத்மாவான கருட பகவான் அவருடைய ரக்கையில வேதமாகிற மரத்தையே இருக்காரே இந்த பாரிஜாதத்தை வைப்பதெல்லாம் ஒரு விஷயமோ என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்திலே யோஜிதோ தயதுவம் அமிர்தாபாரத உத்ஷிப்பன் ககபதிருமம் பக்ஷபங் தன்னுடைய ரக்கைக்குள்ள அடக்கின்றாராம் பாரிஜா மரத்தை அந்த மரம் கண்ல புலப்பட கூட இல்ல அப்படி அடக்கின்றிருக்கார் ஆனா அந்த நந்தவனத்தை பாதுகாக்க கூடிய காவலாளிகள் எல்லாம் பார்த்துட்டார்கள் அடாடா இது என்னது இது அனர்த்தமாயின் இருக்கே இந்த மரம் சசிதேவிக்கு சொந்தமானது கடலை கடையும் பொழுது பார்க்கடலை கடையும் பொழுது பல விஷயங்கள் வெளியில வந்தது அதுல இந்த பாரிஜாத்த விரக்ஷத்தை கல்பக விருஷத்தை தேவேந்திரனுக்கு என்று தீர்மானித்து கொடுத்தார்கள் தேவேந்திரன் உடனே அதை சசிதேவிக்கு கொடுத்துட்டான் சசிதேவி இந்த மரத்தினுடைய புஷ்பங்களை தரிச்சு இருக்கிறத பார்த்து ஆனந்தப்பட்டு ரொம்ப நன்னா ராஜ்யம் நடத்தின்னு இருக்கார் எங்களுடைய சுவாமியான தேவேந்திரன் இந்த மரத்தை இப்படி அனாயாசமா எடுத்துட்டெல்லாம் போக முடியாது உங்களுக்கு அவசியம் தொந்தரவு காத்து இதை திரும்பி வைக்கலாம் அப்படின்னு மிரட்டினார்கள் கண்ணன் அதை பொருட்படுத்தவில்லை சத்யபாமாதேவி அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டா இந்த பாரிஜாத்த மரம் உங்களுடைய சசிதேவிக்கோ இந்திரனுக்கோ சொந்தமானதுன்னு எப்படி சொல்ல முடியும் பார்க்கடலை கடைஞ்ச பொழுது பல விஷயங்கள் வெளியில வந்துது அதுல முக்கால்வாசி விஷயங்கள் எல்லாராலேயும் பயன்படுத்தப்படக்கூடியதுதான் ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயங்கள் எல்லாரும் ஒத்துண்டு ஒத்தருக்குன்னு கொடுத்த பொழுதிலும் வேற யாருக்காவது அதனுடைய தேவை இருந்தால் எல்லாராலையும் உபயோகப்படுத்த முடியும் என்பது உண்டு இப்ப பார்த்தீர்களானா அமிர்தமா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் அல்லது செல்வமா இருக்கட்டும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது அப்படி இருக்கிறச்சே இந்த பாரிஜாத்த மரத்து மேல மட்டும் எப்படி ஒத்தரால உரிமையை நிலைநாட்ட முடியும் அது மட்டும் இல்ல இந்த பாரிஜாத்த மரத்தினுடைய புஷ்பத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு தேவேந்திரன் ராஜ்யம் நடத்துறான்னா சொல்றேனே இதெல்லாம் ஒரு சாமர்த்தியத்துக்குரிய லட்சணமா நான் சொன்னேன் சத்யபாமா தேவி சொன்னேன்னு போய் உங்கள் சுவாமி இடத்தில் சொல்லுங்கள் சச்சி தேவி தன்னுடைய அழகு மேல இருந்த இருமாப்புனாலேயும் தன்னுடைய கணவன் மேல இருந்த அபாரமான கர்வத்தினாலேயும் எனக்கு இந்த பாரிஜாத்த புஷ்பத்தை மனுஷின்னு கருதி கொடுக்காமல் இருந்தா இப்போ அதே மனுஷியான நான் என்னுடைய பர்த்தாவுனுடைய வீரியத்து மேல இருக்கிற நம்பிக்கையினால் இதே பாரிஜாத்த மரத்தை அபரிக்கச் சொன்னேன் நாங்கள் அபகரித்து போறோம்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டா சத்யபாமாதேவி உடனே இந்த காவலாளிகள் எல்லாம் ஓடி போய் சசிதேவி கிட்டக்க சொன்னா சசி தேவேந்திரன் தேவேந்திரன் சண்டைக்கு வந்துட்டான் தேவர்களை எல்லாரும் கூட்டிட்டு சந்தை சண்டைக்கு வந்துட்டோம் இது கருடனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான் ஏன்னா கருடன் இதே சொர்க்கத்துல இதே மாதிரி முன்னாடி சண்டை போட்டிருக்கார் அமிர்தத்தை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற கட்டம் தன்னுடைய தாயை அடிமை தலத்திலிருந்து விடுவிக்க அந்த சமயத்துல எடுத்துட்டு போகும் பொழுது எம்பெருமான் உபேந்திரனாக இருந்து கருடனுக்கு எதிர சண்டை போட்டார் ஆனா இங்க எம்பெருமானுக்கு அடியவராக எம்பெருமான் சார்பாக கருடன் அதே தேவர்களை ஒரு கை பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப குதூகலம் ஆயிட்டாராம் அங்கே இருந்து வருடன் வந்தார் தன்னுடைய பாச கயிற்று எடுத்துட்டு அந்த கயிற பார்த்தா சர்ப்பம் ஞாபகம் வந்து கருடனுக்கு இது பாம்பு அப்படின்னு நினைச்சு அப்படியே அழகால துண்டு சுட்டாராம் அடுத்தது யமன் வந்தார் தண்டத்தை எடுத்துட்டு எம்பெருமான் அதை அப்படியே உடச்சுட்டாராம் சக்கராயுதத்தை வச்சு ஒரு சுழட்டு சுழட்டினார் குபேரனுடைய விமானம் தூள் தூள் ஆயிடுத்து ஒரு பார்வை பார்த்தார் அக்னி தேவனை இவருடைய பார்வையினுடைய தேஜஸ்னால அவன் பஸ்மம் ஆயிடுவான் போல ஆயிடுதான் பானங்களை செலுத்தினார் அஷ்ட வசுக்கள் அஷ்ட திக்குகள்ல செதறி போயிட்டாளாம் இப்படி எல்லா தேவர்களையும் அனாயாசமா யுத்தத்துல ஜெயிச்சுண்டே போனார் எம்பெருவான் தேவேந்திரன் பார்த்தான் வஜ்ரத்தை தூக்கிண்டு வந்துட்டாங்க இவன் வஜ்ரத்தை தூக்கிண்டு வந்த உடனே எம்பெருமான் சக்கரத்தை தூக்கிட்டார் பயங்கரமான காட்சியாருக்கு உலகமே நடுங்கி தீத்த பார்த்து தேவேந்திரன் கையில வஜ்ராயுதம் கண்ணன் கையில சக்கரம் ஜொலிக்கிறது ரெண்டு ஆயுதங்களும் ஆனால் தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை எம்பெருமான் மீது தூக்கி எரிஞ்சப்போ எம்பெருமான் திருப்பி சக்கரத்தை விடலை அமைந்தது தேவேந்திரன் மேல ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் இவரை ஒரு சமயத்தில் ஆசிரிச்சு இருந்தானே அதனால அப்படி அனாயாசமா கூடாது என்று நினைச்சு

இந்த பாரிஜாத மரத்தை அபகரிச்சுண்டு போய் எங்க வீட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய பிரதானமான எண்ணம் இல்ல ரொம்ப தலகனத்தோட இருமாப்போட இருந்தா சசிதேவி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி செய்ய சொன்னேன் என் சுவாமியை என்று சொன்னாலாம் அப்போ தேவேந்திரன் கொடுத்த பதில் தான் ரொம்ப வேடிக்கையானது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி பதில் அழிச்சுட்டான் தேவேந்திரன் தேவேந்திரன் சொன்னா நான் யாரு கையால இப்ப தோக்கடிக்கப்பட்டிருக்கேன் ஜகத் சிருஷ்டிகர்த்தாவான எம்பெருமான் சர்வசத்தன் அவன் எதிர யாரால போர்ல நிக்க முடியும் என்னால மட்டும் எப்படி நிக்க முடியும்னு நினைச்சிரு தேவி உமக்கெல்லாம் நான் ஆப்தன் தானே ஏதோ புத்தி இழந்து போய் சண்டைக்கு வந்துட்டேன் ஆனால் எம்பெருமான் முன்னாடி எல்லாம் என்னால நிக்க முடியுமா அவர் யாரு கொட்டுப்பட்டாலும் தங்க கையால கொட்டுப்படணும்னு சொல்லுவா அந்த மாதிரி தோத்தாலும் நான் எம்பெருமான் கிட்டக்குதானே தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானாம் தேவேந்திரன் இப்படி சொன்ன உடனே எம்பெருமான் சிரிச்சிட்டு சொன்னார் கவலை வேண்டாம் தேவேந்திரா வச்சுக்கோ இந்த பாரிஜாத்த மரத்தை நீயே சத்யபாமாதேவி சொன்ன மாதிரி இது உங்களுடைய கர்வத்தை பங்கப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட லீலை அப்படின்னு சொல்லிவிட்டான் அப்போ தேவேந்திரன் பிரார்த்திச்சுண்டானாம் இல்லை சுவாமி நீங்கள் அவசியம் இந்த மரத்தை துவாரகைக்கு எடுத்துட்டு போகணும் அதுதான் நாங்கள் செய்த தப்புக்கு பிராயஷ்சித்தமாக ஆகும் அந்த மரம் நீர் பூலோகத்தில் எழுந்தருளி இருக்கும் வரை இருக்கட்டும் நீர் தன்னடிச்சோதிக்கு ஏழுனத்துக்கு அப்புறமா இந்த மரம் இங்கே திரும்பி வந்துடும் என்று சொன்னானாம் இப்படியாக ரொம்ப சந்தோஷப்பட்டு எம்பெருமான் தேவியோட கருடன் மீது கிளம்பி வந்தார் இந்த வரலாறை அனுபவிக்கும் பொழுது ஆழ்வார் சசிதேவிக்கும் இந்திரனுக்கும் அழகாக ஒரு விருதத்தை கொடுக்கிறார் என்ன விருதம்னு கேட்டா என்னாதன் தேவிக்கு அன்று பூ ஈயாதாள் இப்படி ஒரு பேரு சசிதேவிக்கு என்னாதனான கண்ணனுடைய தேவியான சத்தியமாமைக்கு அன்று இன்ப பூ ஈயாதாள் ஈயவே இல்லையவ என்ன பண்ணினாலும் அதனால என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள் சசிக்கு பேரு என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள் தன் நாதன் அவளுடைய நாதன் தேவேந்திரன் அப்படின்னு தேவேந்திரனுக்கு பேரும் இப்படி இவர்களெல்லாம் ஈயாமல் இருக்க இவர்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது காணவே தன் பூ மரத்தினை வண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற என்று பாடுகிறார் பெரியா பெரியாழ்வார் இந்த இடத்துல வன்னாத புல் என்று கருடனை கொண்டாடுகிறார் வன்னாத அப்படின்னா நல்ல நாதத்தை உடைய புல் அப்படின்னு அர்த்தம் கருட பகவான் பறந்தாலே ஒரு அழகிய ஒலி வருமாம் ஏன்னா அவருடைய தான் வேதம் இருக்கு அந்த வேத விரக்ஷத்தை தன் ரக்கையில வச்சுருக்கிறா மாதிரி அனாயாசமா இந்த பாரிஜாதத்தையும் ரக்கைக்குள்ள வைத்தார் அப்படிங்கிற விஷயத்த ஒரே சொல்லுல வண்ணாத புல் அப்படிங்கிற சொல்லில அழகா ஆழ்வார் வச்சிருக்கார் அப்படின்னும் பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடுவார்கள் இப்படியாக இந்த பாரிஜாத் அபகரண விஷயம் நடந்தது மேலே இருக்கும் கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்